யாத்ராகமம் 19 அதிகாரம் 24 வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, பின்பு நீயும் ஆரோனும் கூடி ஏறி வாருங்கள். ஆசாரியர்களும் ஜனங்களும் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடிக்கு எல்லையை கடந்து கர்த்தரிடத்தில் வராதிருக்க கடவர்கள் என்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இங்கே இந்த நாளிலே இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் ஆழமாக நீங்கள் கவனிக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் வராதிருக்க கடவர்கள் என்று இங்கே வாசிக்கிறோம். ஆப்பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டு எச்சரிப்பை இங்கே பாருங்கள். கர்த்தரிடத்தில் வராதிருங்கள், இதுதான் பழைய ஏற்பாட்டு செய்தி. அவர் அன்புள்ளவர் எனினும் உங்கள் பாவங்களுக்கான பலி இதுவரை செலுத்தப்படாததினால் கர்த்தரிடத்தில் வராதிருங்கள் என்கிற செய்தியே பழைய ஏற்பாட்டில் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது பிரியமானவர்களே. ஆனால் புதிய ஏற்பாட்டிலோ வராதிருங்கள் என்று அல்ல, அது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று மத்தேயு 11:28 வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழைப்பதை நாம் பார்க்கிறோம். அப்பிரியமானவர்களே, அங்கே கர்த்தரிடத்தில் வராதிருங்கள் என்பது செய்தி, ஆனால் இங்கே என்னிடத்தில் வாருங்கள் என்பதுதான் செய்தி. ஏன் இந்த வேறுபாடு? அங்கே பரிகாரம் செலுத்தப்படவில்லை. அப்பிரியமானவர்களே, பாவத்துடனே பிதாவின் சமூகம் சென்றால் அவன் பாவமே அவனை கொன்றுவிடும். இங்கே அந்த பரிகாரமாய் இயேசுவே சிலுவையில் அறையப்பட்டபடியால் இங்கு பாவம் செத்துவிட்டது பிரியமானவர்களே. ஆகவே நீங்கள் பலியாம் இயேசுவிடம் வரும்போது அவர் மூலமாய் நீங்கள் பிதாவினிடத்தில் சேரும் சில ஆக்கியத்தை இயேசு கிறிஸ்துவாலேயே பெற்றிருக்கின்றீர்கள். அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திடநம்பிக்கையோடு தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியமும் உண்டாயிருக்கிறது என்று எபேசியர் 3:12 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தரிடத்தில் வராதிருங்கள் என்கிற பழைய ஏற்பாட்டு எச்சரிக்கை செய்தி நம்முடைய கர்த்தராகிய இயேசுவால் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்கிற அன்பின் செய்தியாய் மாறிவிட்டது. இதைத்தான் இயேசு கிறிஸ்து, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று யோவான் 14:6 இயேசு கிறிஸ்து சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அந்தபடியே நாம் இருதிரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம் என்று எபேசியர் 2:18 நாம் வாசிக்கிறோம். ஆ பிரியமானவர்களே, நான் பிதாவிடத்தில் சேரும் சில ஆக்கியத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் பெற்றிருக்கிறேன் என்கிற அந்த ஆழமான சத்தியத்தை இந்த காலை வேளையில் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய சுத்தமாயிருக்கிறது பிரியமானவர்களே. இந்த நாளிலும் நீங்கள் எப்படிப்பட்ட கஷ்டத்தில், எப்படிப்பட்ட பாவத்தில், எப்படிப்பட்ட வியாதியில், எப்படிப்பட்ட பொருளாத நெருக்கத்தில் நீங்கள் உடைந்து போயிருந்தாலும் நீங்கள் தைரியமாக இயேசுவின் நாமத்தில் பிதாவினிடத்தில் வந்து அப்பா பிதாவே என்று கூப்பிட்டு அவரிடத்தில் நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிற பொழுது நிச்சயமாக உங்கள் சூழ்நிலைகளை மாற்றி அதை ஆசீர்வாதமான ஒரு வரமாக, ஆசீர்வாதமான ஒரு கிருபையை உங்களுக்கு இந்த நாளிலே அவர் ஊற்றுவார். பிரியமானவர்களே, சுமை சுமந்து சோர்ந்து இருப்பவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த காலை வேளையிலே உங்களை அழைக்கிறார். பிரியமானவர்களே, உங்கள் பாரங்களை எல்லாம் இந்த நாளிலே நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நீங்கள் இறக்கி வையுங்கள். அவருடைய பாதத்திலே இந்த காலை வேளை இந்த சத்தத்தை கேட்கிற இந்த நேரத்தில் தானே உங்கள் பாவங்கள், ஒருவேளை என்னால் விட முடியலை என்று நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னாலும் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தை நீங்கள் சொல்லுங்கள். அப்பா, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டு பாருங்கள். அவர் உங்களுக்கு உதவி செய்வார். தம்முடைய ஆவியை அவர் அனுப்பி உங்கள் பாவங்களை முற்றிலுமாக நீக்கி உங்களை எப்பொழுதும் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிற பிசாசினுடைய அந்த சத்தத்தை அவர் நிறுத்துவார். பிரியமானவர்களே, நீங்கள் தைரியமாக கிருபாசன தண்டையில் வந்து அப்பா பிதாவே என்று கூப்பிட இந்த நாளிலே கர்த்தர் உங்களை அழைக்கிறார்.
ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளின் வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா ராஜா, தைரியமாக உங்களிடத்தில் வரும்படி நீர் அழைக்கிறீர். என்னிடத்தில் வாருங்கள் என்று அழைக்கிறீங்கப்பா, அதற்காக நன்றி சுவாமி. பழையற்பாட்டியிலே நாங்கள் வாசிக்கிறோம், உம்மிடத்திலே வர முடியாது. பிதாவானவர் சொல்லுகிறார், கர்த்தரிடத்தில் வராதிருக்க கடவர்கள் எல்லையை கடந்து வரக்கூடாது என்று அங்கே ஒரு எல்லை கோடு போடப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரைச்சீலையை இரண்டாய் நீர் கிழித்து, அப்பா இப்பொழுதும் தைரியமாய் நாங்கள் கிருபாசன தண்டையிலே போகி அப்பா பிதாவே என்று உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் கூப்பிட எங்களுக்கு கிருபை கொடுத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா எங்கள் பாவங்கள் எங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் நீர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரே, அதற்காக உமக்கு இந்த காலை வேளையிலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அமராஜா, எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் மீறுதல்கள் எல்லாவற்றையும் நீர் மன்னித்தீரே, கடலின் ஆழத்தில் கொண்டு போய் போட்டீரே, அதற்காக நன்றி அப்பா. ராஜா, ஜெபிக்கிற அந்த பிள்ளைகளை இந்த நேரத்திலும் சத்தத்தை கேட்டுக்கொண்டு என்னோடு கூட அப்பா கண்களை மூடி முழு இருதயத்தோடு கூட உமை எசப்பா தேடுகிற அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை விட முடியாத பாவங்கள் இருக்கும் என்று சொன்னால், இந்த நேரத்திலும் சுவாமி நீர் அவர்களை பார்த்து தான் சொல்கிறீங்க, பயப்படாதிருங்கள், உங்கள் பாவங்களை நான் சிலுவையிலே முடித்தேன் என்று நீங்கள் சொல்லுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஹல்லேலூயா எசப்பா. இனி பாவம் எங்களை மேற்கொள்ள முடியாதபடிக்கு உம்முடைய ஆவியை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, உம்முடைய அன்புக்காக நன்றி, உம்முடைய ஆவியானவருக்காக நன்றி, நீர் எங்களோடு கூட தங்கியிருப்பதற்காக நன்றி, எங்கள் பாவங்களை நீர் சுத்திகரிப்பதற்காக நன்றி, எங்களை இந்த காலை வேளையிலே விடுதலை பண்ணிறீர் அதற்காக நன்றி, எங்கள் வாழ்க்கையை நீர் அற்புதமாக இனி நீர் நடத்தப் போகிற அதற்காக நன்றி, இதுவரையும் எங்கள் ஆச்சரியமான பாதையிலே எங்களை நீர் நடத்தி வந்திருக்கிறீங்க அதற்காக நன்றி. இந்த காலை வேளையிலும் அப்பா நோக்கி பார்த்த முகங்கள் எல்லாம் பிரகாசிக்கட்டுமே சுவாமி. அம்மாடி கேட்கிற பிள்ளைகள் யாவரை நீங்கள் ஆசீர்வதிங்க அப்பா. ஒருவேளை பாரத்தோடு கூட இருப்பார்கள் என்று சொன்னால், அந்த மைருதயத்தின் பாரங்களை எல்லாம் இசப்பா இந்த நாளிலே உடைய பாதத்தில் அந்த பிள்ளைகள் இறக்கி வைக்கிற பொழுது ராஜா இசப்பா அவர்களை ஆசீர்வதித்து இருதயத்தின் கசப்புகளையும் பாரங்களையும் மாற்றி கொடுங்க சுவாமி. அவர்களுக்கு ஒரு முழு சமாதானத்தை நீர் கட்டளையிடுங்கப்பா. என் தேவன் என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் எனக்குள் வசிக்கிறார், ஆகவே நான் பயப்படேன், என்னை நிச்சயமாக அக்கறைக்கு என்னை கொண்டு போய் சேர்ப்பார், என் கரங்களை பிடித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன், ஆகவே நான் பயப்படேன், நான் விசுவாசிக்கிறவன் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன், ஆகவே நான் பயப்படேன், ஏனென்றால் அவர் உலகத்தில் இருக்கிறவர்களும் எனக்குள்ள இருக்கிற அவர் பெரியவராக இருக்கிறார், என் பிரச்சனைகளை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிற என் தேவன் பெரியவராக இருக்கிறார், என் வியாதியை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிற என் தேவன் பெரியவராக இருக்கிறார் என்பதை நான் முழு நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன். அப்பா நீ சர்வ வல்லமையுள்ள தேவன், உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லடடி, ஒன்றுமே இல்லடடி. கேட்கிற பிள்ளைகளை நீர் உம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா நீர் ஆசீர்வதிங்கடி, உடைய கரங்கள் ஆசீர்வதிக்கட்டும், அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஓ ரீமலாபா ஷாபலாபா ரீகலாபா ரீ அந்துனதி, ஒரு தேவ வல்லமை இந்த நேரத்தில் இந்த காலை வேளையிலே பிள்ளைகளை நிரப்பட்டும், இந்த நாள் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக மாற்றிக் கொடுங்க ராஜா. உம்முடைய கரம் இந்த பிள்ளைகளோட இருக்கட்டும், போகிற பொழுதும் வருகிற பொழுதும் நீரே பிள்ளைகளுக்கு முன்பாக சென்று கரடு முரடானவைகளை சமமாக்கி அற்புதமாக நடத்துவீராக என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். பிரியமானவர்களே, இன்றைய வேத வார்த்தை நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும் என்று சொன்னால் இதை நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இதை மற்றவர்களுக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். கேட்கிற உங்களை ஆண்டவராகிய இயேசு நாமே தம்முடைய அளவில்லாத கிருபையினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆமென், ஆமென். God bless you.